ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் யார் தமிழ். நம்மளோட சேனலில் வந்து இன்றைக்கி எந்த ஒரு டிராயிங் வீடியோவும் பார்க்க போகிறதில்ல. நான் எங்கே நின்றுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஓல்டு ஸ்கூலு, நான் டுவெல்த்து முடித்த ஸ்கூலு. 6th to 12th வந்து நான் இங்கே தான் படித்தேன். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அதை தான் முன்னே சொல்லியிருக்கணும். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்து நான் என்னோடய பழைய நினைவுகள்லாம் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. நம்ம அதை தான் உள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் முருகன். அப்படியே வந்து நம்ம இப்போ டைரெக்டாக நம்ம ஸ்கூலோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிமெண்ட் ரோடு. இங்கேருந்து தான் நாங்கள் ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வர ரோடு. ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்திங்கனாக்கா சைக்கிள்லாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கேயும் நிறுத்துவோம், அங்கேயும் ஒரு சில இடத்துல நிறுத்துவோம். இந்த மரத்துக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸோட சைக்கிள்லாம் நிறுத்துவாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸோடைய பைக்கு அவங்களாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் நிறுத்துவாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூட தெரியும், அப்படியே திரும்பிடா. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சில வண்டிலாம் நிறுத்திருக்காங்க. அப்படியே இந்த வீடியோவை ரைட் சைடில் திருப்பினோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி டேபிளாக இருக்குது. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு மதியானம் இல்லை இன்டர்வல் டைம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வருவோம். இந்த இடத்துல தான் இன்னும் பசங்களாம் சைட் அடிச்சிட்ருப்பாங்க வரப்போகிற பொண்ணுங்களை. அப்படியே இங்கேருந்து இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய கிளாஸுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கு. இது இப்போ தான் ரீசெண்டாக கட்டினாங்க. அது எப்போ கட்டினாங்கன்ட்டு சொல்கிறேன். ஸோ பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இது தான் கிரவுண்டு, நாங்கள் இங்கே தான் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விளையாடக்கூடிய கிரவுண்டு. நாங்கள் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ்லாம் வந்து இல்லை, அதுக்கு பதில் வந்து அந்த பக்கம் ஒரு செவரு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் பாறைலாம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு 8th or 7th படிக்கிறப்போ தான் இதெல்லாம் இடிச்சுட்டு கிளாஸ் ஆகினாங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பிடா முருகா. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது வந்து நாங்கள் வந்து டாய்லெட் போகிற இடம். ஸோ இந்த கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ எழுதியிருக்கோம். அப்புறம் ஒரு சில டைமில் வந்து கிளாஸ் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா அங்கே எங்களை உட்கார வைப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் வந்து 12th படித்த எங்களோட கிளாஸ் ரூம்மு. இந்த பக்கம் திருப்பிடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பெஞ்ச்லாம் இப்போ போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பெஞ்செலாம் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் கிடையாது. போர்டு கூட நல்லா இது ஓரளவுக்கு பார்க்குறது க்ளீனாக இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா முருகா திருப்பிடா. இந்த பக்கம் லெஃப்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கெல்லாம் கேர்ள்ஸ் உட்காருவாங்க, நாங்களாம் கீழே தான் உட்காருவோம். இந்தாண்ட வந்து பாய்ஸ். அப்படியே முன்னாடியோட. ஸோ இப்படியே முன்னாடி வந்தோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட் இடத்துல தான் வந்து நாங்கள் தான் உட்காருவோம். நாங்கள் ஒரு 10 கேங் இருப்போம். ஸோ இந்த இடத்துல தான் நாங்களாக உட்காருவோம். இந்தாண்டை வந்து லேடிஸ் உட்காந்துட்ருப்பாங்க. எங்களுக்கு ஏதாவது பாடம் நடத்துனாங்க அப்படின்னாக்கா இங்கே தான் நடத்துவாங்க. டைம் டேபிளாக நாங்கள் அந்த மூலையில் எழுதி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் பாட்னி சார் வந்து கிளாஸ் நடத்துகிறப்போ கிளாஸே ஒரு பயங்கரமான ஒரு சம்பவமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறப்போ நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 2020 வந்து நாங்கள் 12th முடித்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எங்களோட கிளாஸை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதோட ஃப்ரண்ட் டோர் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மூடி இருக்காங்க, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே இப்போது டைரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்தெலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா தெரியும் இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 11th படித்த கிளாஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கிளாஸ். அதுதான் நாங்கள் 11th படித்த கிளாஸு. 12th மாறினோன்னே இந்த கிளாஸுக்கு வந்து எங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து 11th படித்தா அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸுக்குள்ளார நம்ம வந்து வந்துட்டோம். நான் எப்படி தெரியலன்னு தெரியல, ஏன்னா இது இடமே பார்க்குறது ஏதோ பாழடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்கும். நாங்கள் படிக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருந்துச்சு. நானே எதார்த்தமாக தான் இந்த ஒரு விஷுவலை வந்து பார்த்தேன். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டிராயிங் ரூமு. நான் வந்து 6th தான் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். இந்த டிராயிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க, கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்க வந்து நான் 6th முடிச்சுட்டு 7th போகிறப்போ இறந்துட்டாங்க. நான் வந்து இந்த இடத்துல 6th படிக்கிறப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, என்னோடய பேர் ஸ்ரீதர் இல்லையா, அதனால் நான் வந்து என் கையில் வந்து ஒரு பிளாக் கலரில் பெயிண்ட் கிடச்சிது. ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஸ்ட்ரீன் மட்டும் போட்டேன். அதுக்குள்ளே என்னோடய பேர் முழுசாக போட்டு முடிக்கிறதுக்குள்ளார வந்து டீச்சர் வந்து திட்டினாங்க. அப்போ போட்டது எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இல்லை, இதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போது வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம், அந்த கிளாஸ் போகும் சும்மா வரலான்னு வந்தோம். பார்த்திங்கன்னா திடீர்னு நான் இதை போட்டதை அதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. எனக்கே ஆச்சரியமாக ஆகிடுச்சு, என்னடா இது இன்னுமாடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பைப்புலையும் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதை கோடெல்லாம் போட்டு வரைஞ்சிருக்காப்புல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு போர்டு ஒன்று இருக்கும். நாங்கள் வந்து 6th சேர்ந்தப்போ எங்களுக்கு வந்து கிளாஸ் உட்காரதுக்கு யாரும் தரல. ஸோ அதனால் இந்த மண் தரையில் தான் நாங்கள் உட்காந்து படித்தோம். அப்புறம் கேஒய் மிஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க நல்லா சொல்லி தருவாங்க. 10th வரைக்கும் இருந்தாங்க, 10th அப்புறம் அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு, ரிட்டையர்ன்ற பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மறக்க முடியாத இடம். இந்த ஒரு மரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மரம் நல்லா பெரிய மரம். ஸோ இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இப்போ வெட்டிட்டுருக்காங்க, அப்போ நல்லா இருந்துச்சு. இதுக்கு கீழே தான் இந்த நிழலுக்குள்ளே தான் நாங்கள் உட்காந்து நல்லா படிப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் நாங்கள் வந்து ப்ரேயருக்குலாம் நிற்கிற இடம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொடிலாம் ஏற்றிருக்காங்க. அப்படி நான் கொஞ்சம் கிட்டே போகிறேன் வாங்க. இந்த இடத்துல நாங்கள் ப்ரேயர்லாம் இந்த இடத்துல தான் நாங்கள் நிற்போம். இந்த இடத்துல வந்து கேர்ள்ஸ்லாம் நிற்பாங்க. நல்ல ஒரு அருமையான இடம். நிறைய இடத்துல இந்த டைம் இந்த மேடையில் வந்து நான் பார்த்திங்கன்னா நிறைய டைம் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிடச்ச கேப்பில் ஏதோ கொஞ்சம் வீடு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சு எல்லோரும் போய்கிட்டே இருக்காங்க. தம்பி வணக்கம் வச்சுட்டாப்புல வீடியோவும் முடிச்சுக்கலாம்.